டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் அருண்ராஜா காமராஜா இயக்கத்தில் ஒரு புதிய வெப் சீரிஸ் லேபிள். இது ஒரு அடையாளத்தின் போராட்டம். வரும் நவம்பர் 10 முதல் அனைவருக்கும் சென்னை சில்க்ஸ் தான் எப்பவும் தீபாவளி கிங். இங்க கலெக்ஷன்ஸும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. Let the celebrations begin. எம்ஜிஆரும் விஜய் ஒன்னாயிர முடியுமா? ஜெயலலிதாவால் அவமானப்படுத்தப்பட்டார். இப்ப யாரால் அவமானப்படுத்தப்படுறாரு? உதயநிதியால ஸ்டாலினால் அவமானப்படுத்தப்படுறாங்க. திரைப்படம் சார்ந்த அறிவு இருக்கே தவிர அரசியல் சார்ந்த அறிவு விஜய்க்கு 10% கூட இல்லை. அரசியலுக்கு வருவது மனைவிக்கு பிடிக்கல, அப்பாவுக்கு பிடிக்கல, சந்திரசேகருக்கு பிடிக்கல. அவரு வரணும்னு ஆசைப்பட்டாரு ஒரு காலத்துல, அதை இவர் அப்ப விரும்பல. இப்ப அவரு மகனோட தொடர்பு இன்னைக்கு வெளியிலேயே போய் இங்கிருந்து பிளைட் ஏறி கோயம்புத்தூர் போய் அங்கிருந்து கார்ல ஏறி உடநாடு போறா ஜெயலலிதா பாக்குறேன். அங்க இருக்கிற செக்யூரிட்டி சொல்லிட்டான், பார்ஜாவ் பார்ஜாவ் அந்த பக்கம் போ, அந்த பக்கம் போ, உன்னை யாரும் சரி பார்ஜாவ் பார்ஜாவ். அவ்வளோ ரசிகர்கள் இருக்கிறாங்களே அந்த கூட்டத்தை பார்த்தீங்களா? இன்னும் 10 வருஷம் இளைய தளபதியாக இருப்பதற்கு, விஜய் மக்கள் தலைவனாக இருப்பதற்கு அரசியல் ஊறுகாய பயன்படுமே தவிர ஒருபோதும் அரசியலுக்கு வரமாட்டார். விஜய் எம்ஜிஆரை போல ஆக முடியும். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்துள்ள இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் கப்பு தான் முக்கியம் புகழுங்கிறாரு, 2026 பத்தி எல்லாம் சொல்றாரு, அரசியலுக்கு வருவாரா, மக்கள் இயக்கத்தை வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிலாம் சொல்றாங்க. அதாவது ஆடியோ லான்ச் அவுட்டு, அரசியல் லான்ச் சக்சஸ், இதுதான் விஜயனுடைய ஃபார்முலா. விஜய் உடைய அந்த லியோ ஒரு பெரிய வெற்றி படமாக பார்க்கப்படுகிறது. யாரால? அவரால். நீங்கள் இது அந்த ப்ரொடியூசரான லலித், இயக்குனர் லோகேஷ் கனகராஜ், இரண்டு பேருமே இந்த எதிர் தாக்குதலுக்கு, லியோ படம் ரிலீஸ் ஆன பிறகு கடுமையான விமர்சனம் வருது, இந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்லியாக வேண்டிய கட்டாயத்தின் பேரில் தான் நீங்கள் நேரு ஸ்டேடியம் போன மாதம் புக் பண்ணப்பட்டு அது கேன்சல். இப்போ அது நேற்று வெற்றிகரமாக நடந்தேறியிருக்கிறது. விஜயனுடைய அரசியல், விஜயனுடைய சினிமா, இரண்டையும் தனியாக பிரித்து பிரித்து பார்க்க வேண்டியிருக்கு. என்ன காரணம்னா, நேற்று மேடைக்கு வரும்போதே குங்குமம் போட்டு வச்சுட்டு வந்தார். நீங்கள் அருகிலிருந்து பார்த்தவர்களுக்கு தெரியும், நான் வந்து ஒரு கிறித்துவன் அல்ல, அவர் பேர் ஜோசப், ஏன்னா அவர் கிறித்துவ குடும்பத்தை சேர்ந்தவர். அப்போது நான் ஒரு இந்து, என்னுடைய மனைவி ஈழத்தமிழச்சி ஒரு இந்து. இந்த அடையாளத்தை அவர் எங்கே வந்து காமிக்கிறார்? சக்சஸ் மீட் கொண்டு வந்து காமிக்கிறார். அப்போது இவருக்கு அரசியல் அடையாளம் தேவைப்படுகிறது. எதுக்கு அரசியல் அடையாளம் தேவைப்படுதுன்னா, ஒவ்வொரு படத்தையும் 500 கோடி ரூபாய்க்கு விற்க வேண்டியது இருக்குது. நீங்கள் இந்த படத்துக்கு மிகப்பெரிய விளம்பரம் கொடுப்பதை லலித் நிறுத்திட்டார். அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் அவர் விஜயனுடைய பினாமி, ஒரு சாதாரண கேஸ் குடோன் வச்சுருந்தவர், சமையல் கேஸ் குடோன். விஜய் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிடி செல்வகுமார் அவருடைய மேனேஜர் இருந்தார், பிடி செல்வகுமார். அவர் வந்து விஜய் ரசிகன், கமல் ரசிகன், இப்படி இப்போ புத்தகம் அடித்து விற்கிறவர். நானே இப்போ பிடி செல்வகுமாருக்கு ஒரு 20 புத்தகம் அடித்து விற்றுருக்கேன், அடித்து கொடுத்துருக்கேன் ப்ரெஸ் வச்சுருக்கும் போது. நீங்கள் நக்கீரன்லேயும் புக்கு அடித்து கொடுப்பாங்க. இதுதான் அவருடைய தொழில். அவர் தான் புலி படத்தினுடைய தயாரிப்பாளர். எத்தனை கோடி இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கு? செல்வகுமாருக்கு ஏதாவது அத்தனை கோடி. அவரும் பிஆரோ. யாருடைய பிஆரோ? விஜயுடைய பிஆரோ, செல்வகுமார், பிடி செல்வகுமார். அவர் தான் புலி படத்தினுடைய ப்ரொடியூசர் கோடிக்கணக்கில். அப்போது அதே போல தான் அந்த லலித்தும். நீங்கள் நிறைய லலித்துக்கு பின்னாடி அந்த பேரை சேர்த்த விரும்பலை, மோடின்னு வரும். லலித் மோடி, நீரவ் மோடி, பல மோடிகள் தப்பிச்சு போயிட்டான். இந்த லலித்து ஒரு 500 கோடி ரூபாய்க்கு இன்றைக்கி வர்த்தகம் பண்ணியிருக்கார். இந்த 500 கோடி ரூபாய் வர்த்தகத்துக்கு ஏறக்குறைய அரசியலுக்கு வர்றாரு. இப்படி பண்ணப்பட்ட விளம்பரங்கள் 100 கோடி ரூபாய்க்கு இணையானது. 100 கோடிக்கு அந்த அளவுக்கு விளம்பரம் பண்ணிருக்காங்க. விளம்பரம் அரசியல் பரபரப்பா, நீங்கள் டெய்லி பேசுபொருளாக மாறுதில்ல. அப்போ திமுக இருக்குது, திமுக விஜய் மேலே வர விடமாட்டேங்குது. இந்த படத்தை வந்து ரெட் ஜெயிண்ட் கேட்குது, ரெட் ஜெயிண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. விஜய் இளைய தளபதி கொடுக்க மாட்டேங்கிறாரு, உதயநிதி தர மாட்டேங்கிறாரு, ஸ்டேடியத்துக்கு பர்மிஷன் இல்லை. இதெல்லாம் எதுக்கு எதிராக வருது? ஒரு எம்ஜிஆர் தான் அரசியலையும்
திரைப்படத்தையும் ரெண்டு கண்ணாக வச்சுருந்தது. அதுக்கு பின்னாடி வர அத்தனை பேருமே இதை ஒரு வியாபார பொருளாக தான் வச்சுருந்தான். அரசியல் ஊறுகா மாதிரி. ரஜினி ரசிகர் மன்ற தலைவன் ஒரு 25 வயசில் எம்எல்ஏ ஆகலான கனவில் இருந்த பூரா இன்றைக்கி நடக்க முடியாமல் குச்சி உண்டின்னு தெரியுறான். அதே போல் தான் விஜய் ரசிகர் பண்ணுறான். இப்போ 49 வயசு ஆச்சு. இப்போ அவனுக்கு 25-30 வயசு இருக்கும். இன்னொரு 25 வயசு ஆச்சுன்னா கண்ணு போய் காது கேட்காம குச்சி ஊனிட்டு விஜய் ரசிகர் மன்றமாக இருக்காது, விஜய் முதியோர் மன்றமாக மாறி. இப்போ அரசியலுக்கு வரமாட்டார், கண்டிப்பாக வரமாட்டார். தெளிவாக சொல்கிறீங்க, 100% சொல்கிறேன். எப்படின்னா நீங்கள் அதுக்கு நிறைய ஆதாரங்கள் நான் சொல்கிறேன் பாருங்கள். அவருடைய மகன் திரைப்பட நடிகராகவே வரல. நீங்கள் அவருடைய மனைவி சங்கீதா ஈழத்தமிழச்சி நம்ம சகோதரி, அந்த அம்மா கொப்ப மாதிரி வீணாக போயிடாத, அரசியலுக்கு போய் காசெல்லாம் போயிடும், தெருவில் தான் நிற்கணும், சம்பாரித்த பணம் பூரா போயிடும், அதனால் கொப்பன் சொல்கிறபடி நீ கேட்காதேன்னு அந்த அம்மா லைக்கா சுபாஸ்கரை லண்டனில் அந்த அம்மா இருக்குது. லண்டனில் அவங்க அப்பா அம்மா இந்த அம்மா பிறந்து உழந்த எல்லாம் லண்டன் ஈழத்தமிழச்சி சுபாஸ்கர் அவன் ஒரு ஈழத்தமிழன், ரெண்டு பேரும் பேசி மகனை டைரக்டர் ஆக்குது. உண்மையாகவே விஜய்யுடைய சினிமா ஆர்வத்தை தாண்டி அரசியல் ஆர்வத்தை அந்த குடும்பம் ஏற்றுக்கொண்டால் மகன் என்ன பண்ணியிருக்கோம், ஹீரோ ஆக்கியிருக்கோம். அப்போ அப்பாவுடைய ரோல் மாடல் தான் மகன். ஒரு ஏட்டையா மகன் ஒரு ஏட்டையாக ஆயிடுவான், ஒரு டாக்டர் பையன் ஒரு டாக்டர் ஆயிடுவான், ஒரு கலெக்டர் பையன் கலெக்டர் ஆயிடுவான். ஆனால் ஒரு நடிகர் மகன் நடிப்பே உடனே டைரக்டர் ஆகியா. அப்போது இந்த அரசியலுக்கு வருவது மனைவிக்கு பிடிக்கல, அப்பாவுக்கு பிடிக்கல, சந்திரசேகருக்கு பிடிக்கல. அவர் வரணும் தானே ஆசைப்பட்டார் அவங்க ஒரு காலத்தில், அதை இவர் அப்போ விரும்பலை. இப்போ அவர் மகனுக்கு மகனோட தொடர்பு இன்றைக்கி வெளியிலேயே போயிட்டு அப்பாவுடைய பேச்சை கேட்டிருந்தா அன்றைக்கி விஜய் 20 வருஷத்தில் ஒரு 50 MLA வச்சுருப்பான். நீங்கள் டைம் டு லீட்ஸ் தலைமை தாங்க நேராக வந்து விட்டோன்னு பேனர் போட்டதுக்கு ஜெயலலிதா பிடிச்சி அந்த அம்மா ரிவிட்டு அடித்து கடைசி நேரத்தில் தாம்பரத்து பக்கத்தில் ஒரு ப்ரைவேட் கல்லூரியில் ஒரு பெரிய செலவு பண்ணி பிரம்மாண்டம் போட்டு மக்கள் நடத்திட்டோம், லாஸ்ட் நேரத்தை கேன்சல். விஜய் இங்கேருந்து ஃப்ளைட் ஏறி கோயம்புத்தூர் போய் அங்கேருந்து காரில் ஏறி குடநாடு போகிறார் ஜெயலலிதா பார்க்குறக்கு. அங்கே இருக்கிற செக்யூரிட்டி சொல்லிட்டான், பார்ஜாவ் பார்ஜாவ் அந்த பக்கம் போ, அந்த பக்கம் போ, பார்ஜாவ் என்னையா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தேன், உனக்கு யாரும் தெரிய பார்ஜாவ் பார்ஜாவ் நடந்ததா இல்லையா. அப்போது ஜெயலலிதாவால் அவமானப்படுத்தப்பட்டார். இப்போ யாரால் அவமானப்படுத்தப்படுறாருங்கிறாரு, உதயநிதியால் ஸ்டாலினால் அவமானப்படுத்தப்படுறாங்கிறாரு. ஆனால் இது எல்லாமே எதுக்காக, அடுத்த படத்துக்கான ப்ரொமோ, அடுத்த படத்துக்கான நீங்கள் விளம்பரமே தவிர நீங்கள் எம்ஜிஆர் அரசியலும் நீங்கள் திரைப்படமும் ஒரே கண்ணாக வச்சுருந்தார். எம்ஜிஆர் படம் வரும்போதெல்லாம் பின்னாடி திமுக கொடி பறக்கும். அப்படி ஏதாவது நீ படத்தில் நீ சொந்த நீ இந்த படம் லியோ படம் உடைய சொந்த படம், லலித்து வந்து உன்னுடைய பினாமி. ஆனால் இதில் ஏதாவது நீ மக்கள் சேவை பற்றி ஏதாவது காமிச்சிருக்கியா, இல்லை கொடியை பற்றி காமிச்சியா? எப்போ கட்சி இன்றைக்கி ஆரம்பிக்கிறது, நாளைக்கு முதலமைச்சரா? எம்ஜிஆரே ஆக முடியலையா? நீ என்ன இப்போ உன்னுடைய படத்துக்கு கதை எழுதுன என்ன பேர் ரைட்டரு ரத்னகுமார், ரத்னகுமார் சொல்கிறாரு, கழுகு ரஜினி பார்த்து சொல்கிறார், மேலே வட்டமிட்டாலும் இறைக்கு எங்கேயே வரணும், கீழே தான் சாப்பிட வரணும். ஆனால் விஜயை பொறுத்தவரை பெரிய வேட்டைக்காரன், நான் வச்சுருக்கிற வேட்டை என்பது யானை வேட்டை. நீங்கள் எலியவோ புலி எலியவோ மானையோ முயலையோ நான் வேட்டையாட மாட்டேன். நான் வேட்டையாடுவது யானையை. நேராக முதலமைச்சர் நாற்காலி தான் நேராக நான் கிளம்பி போனேன்னா எங்கே எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆவதற்கு 49 அண்ணா கட்சி ஆரம்பித்தார், 77 தான் முதலமைச்சர் ஆனார். எத்தனை வருஷம் ஆச்சு, 49, 59, 69, 79, 77 ஏறக்குறைய 28 வருஷம் ஆச்சு எம்ஜிஆருக்கே முதலமைச்சர் ஆவதற்கு. அப்போ இவர் 2026 சட்டமன்ற தேர்தல் அந்த ஆயா முதலமைச்சர் நடக்குமா? அது நடக்காது. எம்ஜிஆரும் விஜய் ஒன்றாயிட முடியுமா? அவ்வளோ ரசிகர்கள் இருக்கிறாங்களே அந்த கூட்டத்தை பார்த்தீங்களா? கூட்டம் எம்ஜிஆருக்கு இல்லாத கூட்டமாக, கருணாநிதிக்கு இல்லாத கூட்டமாக, ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய கூட்டத்தில் எம்ஜிஆரும் தோற்று போகிறாரு, கருணாநிதியும் தோற்று போகிறாரு. நடந்ததா இல்லையா? நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாதிமுக தோற்று போகும், சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் ஜெயிப்பார்,
சட்டமன்ற தேர்தலில் கருணாநிதி தோற்று போவார், சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் எம்பி சீட் அதிகமாக வரும். இது மக்கள் டெல்லிக்கு இந்திரா காந்தி, தமிழ்நாட்டுக்கு எம்ஜிஆர். எம்ஜிஆர் 77 முதலமைச்சரான 87 செத்து போனார். 10 வருஷம் எம்ஜிஆர் உயிரோடு இருக்க வரை அசைக்கவே முடியல. மக்கள் எம்ஜிஆரை தத்தெடுத்துட்டான். எம்ஜிஆரை என்ன காரணம், சினிமாவில் அரசியலை நீங்கள் பூத்தது எம்ஜிஆர் தான். திமுக குடி இல்லாமல் அந்த படமே இருக்காது. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா, எம்ஜிஆர் குதிரையில் பாடிட்டே வருவார். சினிமா தான், அரசியல் தான். இப்படி அரசியலும் சினிமாவும் இரண்டரை கலந்தவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் உதாரணம் காமிக்கிறார், எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும் நீங்கள்லாம். ஒரு எம்ஜிஆர் தான், இன்னொரு எம்ஜிஆர் கருப்பு எம்ஜிஆர், சிகப்பு எம்ஜிஆர், சின்ன எம்ஜிஆர், இல்லை பல போலி எம்ஜிஆர்கள், ஒரே எம்ஜிஆர் தான். அதனால் விஜயினுடைய அரசியல் என்பது தன்னுடைய படத்தை இலவசமாக விளம்பரம் செய்வதற்காக பயன்படுத்துகிற பசப்பு வார்த்தையை தவிர அவர் எந்த காலத்திலும் அரசியலுக்கு வரமாட்டார். இன்னும் 10 வருஷம் திரைப்படத்துறையில் இளைய தளபதியாக இருப்பதற்கு, விஜய் மக்கள் தலைவனாக இருப்பதற்கு அரசியல் ஊறுகாய பயன்படுமே தவிர ஒருபோதும் அரசியலுக்கு வரமாட்டார். இதுதான் விஜயினுடைய அரசியல் அறிவு. திரைப்படம் சார்ந்த அறிவு இருக்கே தவிர அரசியல் சார்ந்த அறிவு விஜய்க்கு 10% கூட இல்லை. அதனால் ஒரு எம்ஜிஆர் ஒரே எம்ஜிஆர் தான். ஒரு விஜய் எம்ஜிஆரை போல் ஆக முடியாது. இதுதான் நமக்கு திரைப்படம் கற்றுக் கொடுத்துருக்கிற கடந்த கால பாடம். நன்றி, நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.